வார்த்தையிலே நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை ஒன்று கிடையவே கிடையாது. அதை நம்ம தான் அசியூம் பண்ணிக்கிட்டோம். ஏய் லூஸ் மாதிரி பேசாதடா, மைக் யார்ட்டே குடுறா. டென்ஷன் ஆகாதீங்கனே. லெஸ் டென்ஷன் மோர் வொர்க், மோர் வொர்க் லெஸ் டென்ஷன். மூஞ்சி மாறிடுச்சு பாத்தியா, ஏன்னா வேர்டுக்கு பவர் இருக்கு. ஏய் லூஸ் மாதிரி பேசாம டக்னு அப்செட் ஆகுதுல சார். நான் அப்செட்லாம் ஆகல சார். அழுகுறாம். ஏய் அழுவலடா டப்பாய். தமிழ் பிள்ளைகள், ஆனால் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரியாதவர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வேற்று மாநிலத்தவராக இருந்தாலும் தமிழை எழுதவும் படிக்கவும் தெரிந்தவர்கள் மறுபக்கம். தமிழ் தெரியாதுங்கிறது நீங்க எப்படி எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க, எப்படி எல்லாம் சொல்லுங்க? யூஸ்வலாவே தமிழ் தெரியாதுங்க, எழுத படிக்க டைரக்டா சொல்லிடுறது. எனக்கு எதுவும் அது தப்பா தோணல எப்பவுமே. இதை பண்றான் ஏன், நீங்க படிக்க மாட்டீங்களா? படிக்க தெரிஞ்சா நான் ஏச்சி பார்த்தேன். தமிழ் எழுத படிக்க தெரியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு எழுத படிக்க தெரியுமா அப்படின்னு கேப்பாங்க. ஸ்கூல்ல இருந்து ஸ்கூலிங்ஸ்ல இருந்து நான் படிச்சதே இல்ல, சோ எனக்கு தெரியல. என்ன பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக் பண்ணி பாக்குது. பிரெஞ்சு வந்து நான் ஸ்கூல் டைம்ல படிச்சிருக்கேன், எழுதிருக்கேன், டச் இல்ல. டேய் இதெல்லாம் ஒரு காரணம், யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. ஹிந்தி, ஹிந்தி தெரியுமா? தெரியும், ஆனா வந்து கிராமட்டிக்கலா மிஸ்டேக் பண்ணுவேன், ரொம்ப வருஷமா ஆயிடுச்சு. 1000 பேரை பாத்துருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. வேற என்ன மொழி தெரியும்? இங்கிலீஷ் தெரியும். தமிழ் பேசுறது நல்லா வரும், எழுதும் போது அந்த மிஸ்டேக்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரனால ஐம் சாரி சரியா தெரியல அப்படின்னு மட்டும் சொல்லிக்கலாம். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. ஓகே இப்போ தமிழ் கிளாஸ் போலாமா? இன்டர்வியூ எங்கேருந்து தான் சொன்னாங்க? போலாமானா எங்கேயோ போலாம் இல்லம்மா. நான் சில வேர்ட்ஸ் எழுதுறேன், ரீட் அவுட் பண்ண முடியாதுன்னு பார்க்கலாம். ஓகே. தீரு சீரம் சீரம் பழம் என் ஊர் ராஜஸ்தான்ல. தமிழ் மொழியின் முதல் எழுத்து ஆனா அதுவே உனக்கு தெரியல. இந்த பக்கம் யாராவது சொல்றீங்களா? கரெக்டா படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி பிடிப்பாங்க. யாருக்காவது பிசிராந்தே யார் யாருன்னு தெரியுமா? ஐடியா இருக்கா? பிசிராந்தே ஒரு தமிழ் புலவர். அவர் நட்பின் இலக்கணத்தை பற்றி ரொம்ப அழகாக நிறைய பாடல்கள் அவர் பாடியிருக்காரு. புரிஞ்சதா? சின்ன ஓடா கொடுப்போம். சுத்தமா தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்போ தெரியல. இப்பவாச்சும் தெரியுதா? தெரியல. சுத்தமா தெரியலையா? பெருசா இருந்தவா? இல்ல என்ன எழுத்துன்னு தெரியாது. என்னனே தெரியல. ஆஹா தெரியாது. எப்படி தெரியும்? ஏன் படிச்சிருந்தா தானே தெரியும். நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கிறது இல்ல. கமுக்கம். கமுக்கம். கமுக்கம்னா என்னங்க? சைலண்டா எந்த வேலையும் செஞ்சுட்டு வந்துடுறது. தமிழ் எழுத படிக்க தெரியாது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா வாய் கேட்டு இல்ல நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டுப்பட்டு இல்ல. நியூஸ் பேப்பர் பாக்குறேன், எனக்கு இங்கிலீஷ் இருக்கு, எனக்கு ஒரு சப்ஸ்டியூட்டே இல்ல அப்படின்னும் போது நான் அதை டிபெண்ட் பண்ணுவேன். எனக்கு இந்த சொசைட்டி அப்படி ஒரு சிச்சுவேஷன் கொடுத்தது கிடையாது. சோ இட் இஸ் நாட் எ ப்ராப்ளம். எந்த ப்ராப்ளம் இல்லைங்கறான். அவனுக்கு என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் கூட நமக்கு தானே. ஒரு ஹியூமனுக்கு பேசிக் நெசசிட்டி ஃபுட் ஷெல்டர் இது மாதிரி கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் எனக்கு தெரியும்.
அது எழுத படிக்க தெரியணும்னு இல்ல. பெரிய மேதாவி மாதிரி பேசுறது நினைப்பு. மூடுறா. ஒரு 10 வார்த்தை பேசுறீங்க, கம்யூனிகேஷன் தான் முக்கியம். அதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை பேசுறாங்க, கம்யூனிகேஷன் தான் முக்கியம். அதுக்கு அப்புறம் என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்கன்னே. கம்யூனிகேஷன் மட்டும் தான் ஒரு பர்பஸ் அப்படின்னு நினைச்சீங்கனா உங்க மொழி என்ன ஆகும்? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஸோ என்னோட ஒர்க்குக்கும் ஸ்டடீஸ்க்கும் வந்து தமிழ் வந்து தேவையே படலை. எழுதுறதுக்கும் தேவைப்படல, பேசுறதுக்கும் எனக்கு தேவைப்படல. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? படிச்சுட்டோம், நம்மளை வளர்த்துக்கிட்டோம், அதில் என்ன இருக்குது? பிறருக்கு பயன்படணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நான் ஒவ்வொரு ஊருக்கும் போகிறேன், பெண் குழந்தைகளுக்கு அங்கே படிப்பு சொல்லிக் கொடுக்குறேன். உங்களை மாதிரி மனுஷனாக இருக்கனால தான் கொஞ்சமாச்சும் மழை வீது. மொழி என்ன என்னன்னு சொல்லுங்கள். லாங்குவேஜை பற்றி இவ்வளோ நேரம் பேசுனீங்க இல்லை, மொழினா என்ன? ஆஹா, ஒரு குருப்பா தாயா அலைகிறாங்கே, அதுவும் என்கிட்டயே வர்றாங்களே. நான் வந்து காலேஜ் படிக்கிறேன், இப்போ போகும்போதும் எல்லாம் இங்கிலீஷில் தான் பேசினாங்க என்கிட்ட வந்து. பாஸ், எனக்கு தமிழ் தெரியும், என்கிட்ட நீங்க தமிழ்லயே பேசலாம் அப்படின்னு சொன்னதும், இங்கு சாமி நல்லா தமிழ் பேசுது. தமிழ் சிங், நாங்க எப்படி இங்கிலீஷ்ல டிபெண்ட் பண்ணிருக்கோமோ அதே லாங்குவேஜ், அதர் லாங்குவேஜ் தே ஆர் டிபெண்டிங், தே ஆர் டிபெண்டிங் ஆன் தமிழ், வி ஆர் டிபெண்டன்ட் ஆன் இங்கிலீஷ். ஏன் இப்படி வளர்றீங்க? கோயிலுக்கு போனமா ஊருக்கு புறப்பட்டமா இருக்கணும், அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணப்படாது. சரிங்க, தெரிந்த தமிழில் தலை நிமிர்ந்து பேசுகிறோம் நாங்கள். நாங்கள் தமிழை வெறுக்கவில்லை, தமிழை ஒதுக்கவில்லை. பேச வந்துட்டாங்க, ரொம்ப ஓவரா பேசாத. உன்ன மாதிரி ரொம்ப பேர் இங்கிலீஷ் பேசிக்கிட்டு ஜில்பா வச்சுட்டு அலையறாங்கடா. அவள் யாராக்காவது கீழடி அகழ்வாராய்ச்சிங்க எவ்வளவு பேருக்கு தெரியும்? எவ்வளவு என்ன சொல்லு, கீழடி அகழ்வாராய்ச்சி கொந்தளிச்சாதீங்க, என்ன பொறுமையா கடப்பிடிங்க. ஆமா சார், கல்வெட்டுகள் அதான். என்னது என்ன கீழடி? கீழடி எங்க இருக்கு? முதல்ல கீழடியில தான் சார் இருக்கு. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? எப்படி தமிழ் பத்தி சொல்றாங்களோ அவங்க ட்ரெடிஷன் ஃபாலோ பண்றது இல்ல. தத்தெடுத்த தாயோட மொழி கத்துக்க தெரிஞ்சவங்களுக்கு பெத்தெடுத்த தாயோட மொழியும் காப்பாத்த தெரியும். இந்த அவமானம் உனக்கு தேவையா? உங்க உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் ஹிரனோரி இசி. அவரை பார்த்து நல்லா தமிழ் படி அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க. நீங்க நல்லா தமிழ் படிங்க. படிப்பு வரலன்னு ஃபீல் பண்ணாத மச்சான். உங்க அப்பனுக்கு ஓன மாதிரி கபடி ஆட தெரியுமா? கானா பாட தெரியுமா? அப்படியே ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி இருந்தது. அது தெரிஞ்ச நாயாயா இங்க வர்றேன், தெரியாமத்தான இங்க வந்து குத்த வச்சேன். அவங்க வந்து ஜெனரலா வந்து அந்த கிராப்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் ஹார்வெஸ்ட் தேதியில கொண்டாடுறாங்க பொங்கல். ஐயோ, எங்க ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாரே. நான் என்ன பண்ணுவேன்? ஜனவரி செகண்ட் வீக் வந்து தெரியல, எனக்கு தெரியாது. தெரியாதா? தெரியும். வேண்டா, தெரியும். அத தான் பிரச்சனைங்கற. பொங்கல் எப்ப கொண்டாடுறோம்? தை திங்கள் முதல் நாள். தை திங்கள் முதல் நாள். திங்கள்னா என்ன? திங்கள்னா மண்டே. மண்டே? வெச்சாம் பாரு ஆப் எனக்கு. அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.